இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சா? வங்கி கணக்கை உடனே செக் பண்ணுங்கள், பணம் பறிபோகும் அபாயம். சமீப காலமாகவே வங்கிகளின் பெயர்களை சொல்லி மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. அதனால்தான் வாடிக்கையாளர்கள் யாரும் தங்களுடைய வங்கி கணக்கு குறித்த விவரங்களை ரகசியமாகவே வைக்க வேண்டும், யாரிடமும் பகிர வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. மோசடியாளர்கள் புதுவிதமான வகையில் உங்களை அணுகலாம் என்று வங்கிகள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றன. வங்கியிலிருந்து பேசுகிறோம். மாத தவணையிலிருந்து விலக்கு அளிப்பது தொடர்பாக விவரங்களை சொல்லுங்கள். வங்கி கணக்கு ஓடிபி, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சிவிஎன், பாஸ்வேர்டு, அக்கௌண்ட் நம்பர் என்னவென்றெல்லாம் கேட்டு மோசடியில் ஈடுபடுவார்கள். இதனால் வாடிக்கையாளர்கள் கவனமுடன் இருந்து எந்த விவரங்களையும் தெரிவிக்க வேண்டாம் என்று போலீஸ் வேண்டுகோள் விடுத்த வண்ணம் உள்ளன. இருப்பினும் மோசடி பேர்களின் பிடியில் சில அப்பாவிகள் சிக்கிவிடுகின்றனர். அந்த வகையில் சென்னையை அடுத்து புழல் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல்லா தீப், இவரது செல்போனுக்கு மெசேஜ் லிங்க் ஒன்று வந்துள்ளது. அதில் உங்களது வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது, உடனடியாக லிங்கில் வங்கி கணக்கின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை உண்மை என்று நம்பிய அவரும் தன்னுடைய வங்கி கணக்கின் விவரங்களை அந்த லிங்கில் பதிவு செய்துள்ளார். அடுத்த சில நிமிடத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து 44,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாக மெசேஜ் வந்திருக்கிறது. இதனை பார்த்து அதிர்ந்து போன அப்துல் அப்போதுதான் மோசடி நடந்திருப்பதை அறிந்தார். இதே போல புலனை சேர்ந்த ராஜ்குமார் என்பவருக்கும் மர்ம கும்பல் வங்கி கணக்கு விவரம், பேன் எண் விவரம் பற்றிய பதிவு செய்ய கூறி மெசேஜ் ஒன்று லிங்க் அனுப்பியுள்ளது. 10,000 மோசடி செய்திருக்கிறது. இந்த மோசடி சம்பவங்கள் புழல் போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். போலீஸார் இதை பற்றி கூறுகையில், செல்போனுக்கு தெரியாத நபர்களிடம் இருந்து வரும் குறுந்தகவல், லிங்கை கிளிக் செய்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இணையதள முகவரி சரியாக இருந்தால் மட்டுமே பதிலளிக்க வேண்டும். இல்லை என்றால் வங்கிக்கு நேரில் சென்று தங்களது சந்தேகங்களை குறித்து கேட்டால் பண இழப்பை தவிர்க்கலாம் என்று தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.